I didn't know that it'd be so hard, yeah. ஹலோ ஃப்ரெண்ட், திஸ் இஸ் அருண் கே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பொட்டானிக் கார்டன் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டிக்கெட் வந்து 50 ருபீஸ். ஸோ நான் 5 நாள் வரைக்கும் ஊட்டி வந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் கூட பொட்டானிக் கார்டு உள்ள போனது இல்லை, பிகாஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த கப்புள்ஸாக போனால் நம்ம இருக்கு, சிங்கிள்ஸாக போய் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தான் உள்ள போகவே இல்லை. ஸோ அந்த டைம் நல்லா டிஸ்லிங் கூட செம கிரீனரியா சூப்பராக இருந்துச்சு கார்டனு. எனக்கு என்னன்னா இன்னும் ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வேக்கேட் பண்ண டைம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல சும்மா போய் சுற்றிட்டு வரலாம் தான் வந்தேன். பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஹவுஸ் செட்டப்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அது செம்மையா இருந்துச்சு. அங்கங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன பிளான்ட்னு எனக்கு நேமே தெரியல. ஸோ அந்த அளவு நிறைய வகையான பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் புதுசா பிளான் பாக்குற அளவு நிறையவே இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சவங்க பேர் ஆசைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் இருந்துச்சு. கிளாஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க. தெரியாத நேம்ல நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நேம் போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய் ரீட் பண்ணல. நம்ம வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தா கொஞ்சம் நேச்சரா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால சிங்கிளா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி மவுண்டைன்ஸ் ஃபேமிலி தான் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக்டஸ் ஃபேமிலின்னு சொல்லி தனியா வச்சிருந்தாங்க. அந்த கேக்டஸ் ஃபேமிலி செம்மையா இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி வந்து கேக்டஸ் பிடிக்காது, ஏன் பிடிக்குன்னு எனக்கும் தெரியாது. பட் அது ஒரு அட்ராக்ட் மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா வந்து கவுடனோட வாக்கிங் போனோம். ஸோ வாக்கிங் போனோம் என்னடா கூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கவுடா இருந்துச்சு. ஓகே, நம்மளும் போய் என்னன்னு பாக்கலாம். ஸோ இந்தியா மேப்பை வந்து கிராஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு ரெடி பண்ணி வச்சாங்க. ஸோ எல்லாரோட ஸ்டேட் நேமும் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா மேப்பே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே செம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிறாங்க, ஆன்லைன் நிறைய எடுத்துருந்தாங்க. ஸோ செம அட்ராக்டிவ் இருந்துச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டைம் சென்டர்ல வந்து ஒரு லேக் வச்சிருந்தாங்க. அந்த லேக் எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே அடுத்த பிளேஸ் போகலாம். ஸோ உங்க போர் அடிச்சுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கன்னா பார்த்தீங்கன்னா பைக்கரா ஃபால்ஸ், பைத்ரா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ உள்ள மழைனால எதுவுமே கோப்பில் யூஸ் பண்ணல, டேரக்டா வந்துட்டு அப்படியே வாங்க உள்ள போய் காட்டுறேன். ஸோ பைக்ரா ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பைக் நிபடி வந்து நடக்க விட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்க விடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளியவே பைக் நிப்பாட்டியாச்சு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பா நம்மளுக்கு தான் நடக்கிறதுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தீ பார்க்கில் ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடைச்சேன். ஸோ அவரோட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக அவரோட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் செம்ம வந்து ரூட்டு செம்மையா இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளிங் கூட செம்ம கிரீனரியா ரூட்டு செம்மையா இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கரா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இதில் இந்த மாதிரி எச்சரிக்கைலாம் போட்டிருக்காங்க. ஓப்பனிங் டைமிங் க்ளோஸ் டைமிங் எல்லாமே இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நேரத்தே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஏரியா பைக்கரா ஃபால்ஸ் இருந்தேன். ஸோ பைக்கரா ஃபால்ஸ் இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டோட அந்த டிஸ்பிளிங் அந்த மிஸ்டோட பார்க்கறதுக்கு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சொல்ல போனா பாருங்க வியூ உங்களுக்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி அங்கே பாருங்க ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ரேட் இல்லை. ஸோ அது ஏன்னு தெரில, எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு ஆப்ரேட் இல்லைன்னு தெரில. ஸோ ஆப்ரேட் இருந்தால் கூட போயிருக்கலாம் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். பட் இங்கே அவ்வளோவா வந்து நீர் வந்து தண்ணி வந்து ரொம்ப இல்லை. ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால கூட ஆப்ரேட்டிங் இல்லாமல் வச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாறை நடுவில் ஃபால்ஸ் தான் வந்துருக்கு. தண்ணி கம்மியாக இருக்கிறது வந்து ஃபால்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் அந்த சவுண்ட் இருக்கும், செம்ம வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ நல்லா ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி உட்காந்துட்டேன். ஸோ இங்கேயே ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு வியூவும். ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணி கீழே இறங்குறது தான் கோயம்புத்தூருக்கு. ஸோ அந்த ஒரு ரூம் கதை சொல்கிறேன் என்னென்ன கூத்து நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பரவாயில்ல சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ அப்படியே கீழே இறங்கிடலாம். டிஸ்லிங் இருக்கனால எனக்கு கோப்ரோ யூஸ் பண்ண முடியல, கீழே இறங்கும்போது யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே சாக்லேட் சாப்பிட்றேன்னா இங்கே சாக்லேட் ரொட்டேட்டிங் மிஷின் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சாக்லேட்ஸே எல்லாம் பண்ணி வச்சுன்னா பார்க்க செம்ம மியூசியமா இருந்துச்சு. சாக்லேட் மியூசியம் இது பேரு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து நான் செகண்ட் புக் பண்ண ரூம். இதெல்லாம் ஒரு கதை ஃப்ரெண்ட்ஸ், அதை அடுத்து போக பார்க்கலாம். பை பை.